அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், சாரீஸில் வந்து அதாவது சில்க் காட்டன் சாரீஸ், பட்டு சாரீஸ், இந்த சாரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வச்சு தைப்போம். அந்த ஃபால்ஸ் வச்சு எதுக்கு தைக்கிறோன்னு சொன்னாக்க, நெகத்தில் மாட்டாமல் சிக்காமல் தைக்கணும். ஏன்னா வந்து சுருக்கம் இல்லாமல் நம்ம எப்படி தைக்கணும், ஃபினிஷிங்காக தைக்கணும், பார்டர் இருந்தால் நம்ம எப்படி தைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபால்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த ஓரத்தில் வந்து தையல் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த தையல் வந்து நம்ம இந்த மாதிரி இழுத்து விடணும், சரி பண்ணிக்கணும். ஏன்னா அதில் வந்து சுருக்கம் சுருக்கமாக இருக்கும். அப்போ வந்து இதனால் கூட நமக்கு ஃபால்ஸ் வந்து வைக்கிறதுல ஃபினிஷிங் எல்லாம் அன்ஃபினிஷிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி நீங்கள் சரி பண்ணிங்க. இப்போ சாரி வந்துட்டு நம்ம உள்முந்தானி, அதாவது உள்முந்தானி வந்து பாட்டம் கீழே இருக்கு இல்லைங்களா, பார்டர் அந்த சைடு வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிறோம். இந்த சைடில் தான் வந்து பார்டர் இது ஃபால்ஸ் வரும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து மடிப்புலாம் இருக்கும், பார்டர் கிட்ட இந்த மாதிரி மடித்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணி தைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபால்ஸ் எங்கேருந்து நம்ம வைக்க ஆரம்பிக்கிறது, அதாவது உள்முந்தானியில் நம்ம இந்த மாதிரி ஓரம்லாம் அடித்தாச்சு. ஓரம் அடித்த பிறகு நம்ம அந்த முந்தானி இந்த உள்முந்தானியிலேருந்து ஒரு 16 இன்ச்சு ஒரு 20 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். நம்ம ஒரு 16 இன்ச்சு வச்சுக்கலாம். 5.5 மீட்டர் சாரியில் உள்முந்தானிலேருந்து ஒரு 16 இன்ச் நம்ம விட்டுட்டு நம்ம ஃபால்ஸ் வச்சுக்க ஆரம்பிச்சிடணும். 20 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம், அதுக்கு மேலே போனீங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் ஒரு 16லேருந்து 20 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக நம்ம வந்து கார்னரில் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். கரெக்டாக வந்து கார்னரில் நம்ம முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக வச்சு நம்ம தைச்சிட்டு வரணும். ரெண்டாவது, ஃபால்ஸ் வந்து நம்ம இழுத்துறக்கூடாது, ஃபால்ஸும் இழுக்கக்கூடாது, சாரியும் நம்ம இழுத்துறக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே பார்டர்லாம் இருக்கும், அதனால் சாரி வந்து இழுத்த மாதிரி தான் இருக்கும். பார்டர் நம்ம இழுத்து வச்சு தைச்சிடக்கூடாது. நார்மலாகவே ரெண்டுமே ஒரே லெவலில் நம்ம தைக்கணும், இழுத்து வச்சு தைச்சிடக்கூடாது. கரெக்டாக அதே மாதிரி கார்னரில் நம்ம கரெக்டாக தைக்கணும். அதே மாதிரி நூல் வந்து பார்த்திங்கன்னா கீழே பார்டர் வந்து வேறு கலர் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கீழே வேறு நூல் மாற்றிக்கணும். மேலே ஒரு நூல் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். ஏன்னா சாரி ஒரு கலர் இருக்கும், பார்டர் ஒரு கலர் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து தைச்சிக்கணும். இப்போ நம்ம தைச்ச எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ எண்டில் வந்து இந்த மாதிரி மடிச்சிட்டு நம்ம கரெக்டாக வந்து அந்த கார்னரில் ஊசியை நம்ம நிப்பாட்டணும். ஊசி எடுத்துடக்கூடாது, ஊசி நம்ம அப்படியே கிளாத்லேயே நம்ம நிப்பாட்டணும். நிப்பாட்டிட்டு நம்ம அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே திருப்பிங்க. ஏன்னா திரும்பும்போது கொஞ்சம் மாறலாம், அதனால் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வச்சு நம்ம தைக்கிறது நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே ஊசி எடுக்காமலே நம்ம திருப்பியாச்சு. இப்போ இந்த கார்னருக்கு நம்ம கரெக்டாக கொண்டு வந்து ஊசி நிப்பாட்டணும். இப்போ இங்கேருந்து நம்ம திருப்பிட்டு இதுதான் வந்து முக்கியமாக வந்து நம்ம பார்த்து தைக்க வேண்டிய இது. கரெக்டாக வந்துட்டு நம்ம ஃபால்ஸ் வந்து இழுத்த மாதிரி வச்சு தைக்கிற மாதிரி வரும். ஏன்னா வந்துட்டு சுருக்கம் கீழே வந்து கிளாத் வந்து சுருக்கமாக இருக்கும், சாரி கிளாத்து அதிகமாக சுருக்கம் வர மாதிரி இருக்கும். இப்போ அது வந்து நம்ம ஃபால்ஸை வந்துட்டு நம்ம ஒரு லைட்டாக வந்து இழுத்த மாதிரி நம்ம வச்சு தைக்கணும். பாருங்கள், கீழே வந்து ஃப்ரீவெல் வர மாதிரி, சின்ன சின்ன ஃப்ரீவெல் வர மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அந்தளவுக்கு தெரிஞ்சிக்காது. ஆனால் ரொம்பவும் ஃப்ரீவெல் வர மாதிரி, ரொம்ப சுருக்கம் வர மாதிரி நம்ம தைச்சிடக்கூடாது. ஃபால்ஸ் வந்து ஒரு நூல் பிடிச்சி இழுத்து பிடிச்ச மாதிரி நம்ம தைச்சிட்டு இருக்கணும். ரெண்டாவது, பின்னாடி நம்ம கை கொடுத்து இழுக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். அந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ கார்னரில் கரெக்டாக கொண்டு நிப்பாட்டியாச்சு. இப்போ சரியாக வந்துருச்சு பாருங்கள். நம்ம ஆரம்பத்தில் கரெக்டாக அது பண்ணிட்டு வந்தோம்னா கடைசியில் நமக்கு சரியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். அந்தளவு சுருக்கம் இல்லாமல் இதுதான் ஃபால்ஸ் வைக்கிற மெத்தடு, ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி நம்ம ஃபால்ஸ் வச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த கொலுசில் மாட்டுறது, நகத்தில் மாட்டுறது ப்ராப்ளம். சரி நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.